கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகா பவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 65, திருவடி தாட்பால் அடைந்த சிசுபாலன் என்பது இந்த பாகத்தின் பெயர். யதுவனுடைய வம்ச வரலாறை சொல்லிக் கொண்டு வர பராசர மகரிஷி சியமந்தக மணியின் கதையை விஸ்தாரமாக சொன்னார். இதற்கு மேல எம்பெருமான் கண்ணனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய வசுதேவர் அவதரித்த வரலாறை சொல்லுகிறார். சூரசேனன் என்கிற யாதவனுக்கு பிறந்தவர் வசுதேவர். வசுதேவர் இவ்வுலகத்திலே வந்து தோன்றும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தமாம். ஏன்னா இவரிடத்துலதான் எம்பெருமான் வந்து அவதரிக்க போகிறான் அப்படிங்கறத தேவர்கள் நன்கு அறிவார்கள். அதனால வசுதேவர் பிறந்த பொழுது ஸ்வர்கத்திலிருந்து மங்கள ஒலி ஒலிச்சுதான். ஆனகம் துந்துவி முதலிய வாத்தியங்களை கொண்டு தேவர்கள் முழங்கினார்கள். அதனாலேயே இந்த வசுதேவருக்கு ஆனக துந்துவி அப்படின்னு ஒரு பெயரும் வந்தது. வசுதேவருக்கு 5 சகோதரிகள். அவர்களுடைய பெயர்கள் பிருதா, ஸ்ருததேவா, ஸ்ருத கீர்த்தி, ஸ்ருதஸ்ரவா மற்றும் ராஜாதி தேவி என்பது. வசுதேவரை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய சகோதரிகளை பத்தி மகரிஷி மெனக்கெட்டு சொல்றார். ஏன்னா இவாள்லாம் கண்ணனுடைய அத்தைமார்கள். அத்தையினுடைய உறவு ரொம்பவும் சிறந்த ஒரு உறவாகும். தன்னுடைய தந்தையை ஒரு பெண் ரூபத்திலே குழந்தைகள் அத்தையினிடத்திலே பார்ப்பார்களாம். அதுவும் கண்ணனின் அத்தைகள் அத்தான்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கண்ணனுடைய ஒரு அத்தை நமக்கெல்லாம் ரொம்பவும் பிரசித்தமாக தெரிந்தவள். அவள்தான் குந்தி என்பவள். ஆனா இப்போ இட்ட பட்டியல்ல குந்திங்கிற பெயரே இல்லையே. அது ஏன்னு பார்த்தா இந்த பிருதா அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பெண் இருக்கிறாளே வசுதேவனுடைய சகோதரி, அவளை வசுதேவனுடைய தந்தையான சூரசேனன் தன்னுடைய நண்பரான குந்தி போஜனுக்கு ஸ்வீகாரம் கொடுத்து விட்டார். அந்த குந்தி போஜனுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாததுனால அவருக்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்தார் சூரசேனன், தான் பெண்ணாக வளர்த்து கொண்டு வரட்டும் அப்படிங்கறதுக்காக. இதனாலேயே இவளுக்கு குந்திங்கிற பெயர் வந்தது. இந்த குந்தி போஜ மகாராஜாவுக்கே குந்தின்னு பெயர் உண்டுன்னு சில புராணங்கள் சொல்றது. அந்த குந்தி போஜனோ குந்தியோ அவருக்கு பெண் இந்த பிருதாவான குந்தி ஆனாள். இந்த குந்தி தான் பாண்டு மகாராஜாவை மணந்தாள். துர்வாச மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால தர்மபுத்திரன், பீமசேனன், அர்ஜுனன் அப்படின்னு இவளுக்கு 3 பிள்ளைகள் பாண்டுவினிடத்தில் பிறந்தன. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ணன் பிறந்த கதை பிரசித்தம். இதே துர்வாசர் கொடுத்த மந்திரத்தை பாண்டுவனுடைய இன்னொரு மனைவிக்கு இவள் உபதேசிக்க அந்த இன்னொரு மனைவியான மாத்ரி நகுலனையும் சகதேவனையும் பெற்றெடுத்தாள். இப்படியாக கண்ணனுக்கு 5 அத்தான்மார்கள், 6 அத்தான்மார்கள் பிறந்தனர் அப்படின்னு மகரிஷி சொல்லுகிறார். இந்த அத்தான்களுக்காக, இந்த பாண்டவர்களுக்காக, இந்த அத்தையான குந்திக்காக கண்ணன் படாத பாடு கிடையாது. பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார்னு கொண்டாடுவார் சுவாமி தேசிகன். அப்படி இந்த அத்தைக்காகவும் அத்தானுக்காகவும் பாடுபட்டான் எம்பெருமான் அப்படிங்கறதுனாலேயே அத்தைகள் கதையை சொல்லுகிறார் மகரிஷி. இப்படி பிரசித்தி பெற்ற இந்த அத்தையை பத்தி சொன்னார். மீதி 4 அத்தைகள் உண்டே, அவர்கள் என்ன ஆனார்கள்னு பார்த்தா, ஸ்ருததேவா அப்படிங்கிற அத்தை காரூஷ நாட்டின் மகாராஜாவை மணந்தாள். அவளுக்கு பிறந்த புத்திரன் தந்தவக்திரன் என்று பெயர் கொண்டவர். இவன் அசுர பிரகிருதி. இவன் கண்ணன் கையால் கொல்லப்பட்டு நல்லகதி அடைந்தான்.
அடுத்த அத்தை ஸ்ருத கீர்த்தி என்பவள். அவள் கேகேய நாட்டு மகாராஜாவை மணந்து 5 புத்திரர்களை பெற்றாள். அடுத்தவள் ராஜாதி தேவி என்பவள். அவள் அவந்தி நாட்டு மகாராஜாவை மணந்து புத்திரர்களை பெற்று சௌக்கியமாக இருந்தாள். கடைசி அத்தையானவள் ஸ்ருதஸ்ரவா என்பவள். இவள் சேதி நாட்டு மகாராஜாவான தமகோஷனை மணந்தாள். இவர்களுக்கு பிறந்த புத்திரன்தான் சிசுபாலன் என்பவன். இந்த சிசுபாலன் யாருன்னு சொல்லும் பொழுது மகரிஷி அவனுடைய பூர்வ ஜன்மத்து வரலாறுகள் எல்லாத்தையும் சொல்றார். ஒரு ஜன்மத்துல ஹிரண்ய கசிப்பூவாக இருந்தவன் எம்பெருமான் நரசிம்மன் கையால கொல்லப்பட்டு அதனால ஒரு பெரிய புண்ணியத்தை அடைந்து உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய ராவணனாக மறுஜன்மம் எடுத்தான். அந்த ஜன்மத்திலே உலகத்தையெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு பெரிய சக்கரவர்த்தியா இருந்துட்டு எம்பெருமான் ராமன் கையால் மாண்டான். திருப்பி எம்பெருமான் கையால போனத்தினால வந்த புண்ணியத்தினால இந்த ஜன்மத்தில, இந்த 3வது சிசுபாலன் ஆகிற ஜன்மத்தில எம்பெருமானுடைய அத்தானார புண்ணியத்தை பெற்றான். சரி, இந்த ஜன்மத்தில இவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, பழைய ஜன்மங்கள்ல இருந்த பகை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுண்டு எம்பெருமான பழிச்சுண்டே இருந்தானாம். சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் என்று சொல்லுவார் ஆழ்வார். மகரிஷியினுடைய வாக்கியத்தை எடுத்து அப்படியே போடுறார் ஆழ்வார். அநேக ஜன்மசு வர்தித வித்வேஷானுபந்தி சித்தா என்று சொல்லுகிறார் மகரிஷி. பல பல பிறவிகள்ல இருந்த பகையை மனசுல வச்சுண்டு இந்த ஜன்மத்துல அந்த பகையெல்லாம் கொண்டு வெசவுகளை வெசின்றிருந்தான் சிசுபாலன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல மகரிஷி சொன்னதை எடுத்து ஆழ்வார் தமிழாக்கி வேதம் தமிழ் செய்த மாறனாக இருந்து சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் என்றார். இந்த பழம்பகைவானான சிசுபாலன் பிறந்த பொழுதே இவனுக்கு எதிரி கண்ணன் அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சுடுத்து. இந்த வரலாறு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படல, பல புராணங்கள்ல உண்டு, மகாபாரதத்துல உண்டு. அது என்னன்னு கேட்டா, இந்த குழந்தை பிறந்த உடனே எப்படி இருந்தது சிசுபாலன் ஆகிற குழந்தை? 3 கண்கள் கொண்டதாக, 4 கைகள் கொண்டதாக இருந்தது. அவனுடைய அம்மாவான ஸ்ருதஸ்ரவாவுக்கு ரொம்ப கவலை. கண்ணனுடைய அத்தைக்கு இந்த அத்தையோட கவலையும் போக்க கண்ணன் வந்து சேர்ந்தான். குழந்தைய பார்க்க வந்திருக்கான் கண்ணன். அப்போ ஒரு சேதி பரவி இருந்தது. என்ன சேதினா, ஒரு அஷரீரி ஒரு வாக்கு சொல்லித்தான் இந்த குழந்தை பிறக்கிறச்சு. அது என்ன வாக்கு? இந்த குழந்தையினுடைய அதிகமா இருக்கக்கூடிய கண்ணும் கைகளும் யாருடைய மடியில போட்ட உடனே உதிர்ந்து போகிறதோ அவனே இந்த குழந்தைக்கு காலனாக ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அஷரீரி. இந்த குழந்தைக்கு எப்படியாவது குணமானா தேவலேன்னு தோன்றது மாதா பிதாவுக்கு. ஆனா அப்படி குணமாச்சுனா அவனை யாரு கொல்லுவானும் தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு பயமும் இருக்கிறது. இருந்தாலும் வந்தவர்கள் எல்லார்கிட்டக்கையும் இந்த குழந்தைய கொடுத்து மடியில வச்சுக்க சொல்லுவாளாம் இந்த ஸ்ருதஸ்ரவா அப்படிங்கிற கண்ணனுடைய அத்தை. கண்ணன் இப்ப பார்க்க வந்திருக்கான். தன்னுடைய அம்மாஞ்சிய அத்தான பார்த்தான், சந்தோஷப்பட்டான் அம்மாஞ்சியான கண்ணன். குழந்தைய எடுத்துக்கோப்பா கண்ணா அப்படின்னு அத்தை கொடுக்கறா. ஆசையா வாங்கி மடியில வச்சுண்டான் கிருஷ்ணன். அவ்வளவுதான், மறைஞ்சி போச்சு 3வது கண்ணும் 3வது 4வது கைகளும். இந்த அத்தைக்கு கவலை வந்துடுத்து, கிருஷ்ணா நீயா கொல்ல போற என் குழந்தைய? என்னுடைய கண்ணனா என் குழந்தைய கொல்லுவான்? அப்படி செய்யாதேப்பா அப்படின்னு சொன்னாளாம், கெஞ்சினாளாம். கண்ணன் சொன்னா, அத்தை கவலைப்படாத, இவன் கொல்லக்கூடிய அளவுக்கு 100 அபராதங்கள் பண்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன். 100 அபராதங்கள் இவன் பண்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன். ஏதோ அபராதம் கிடையாது, கொல்ற அளவுக்கு. அந்த கிரைம் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தப்புக்கள் 100 பண்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் கண்ணன். சாதாரணமா கொலை பண்ற அளவுக்கு போனாதான்
தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் அல்லது அவனை கொல்லக்கூடிய தண்டனை கொடுப்பார்கள். அது பெரிய அபராதமா இருக்கணும். சாதாரணமா ஜனங்கள் அப்படி அபராதம் பண்ணிவிட மாட்டான். அப்படி பண்ணினாலும் ஒன்னு ரெண்டு பண்ணலாம், நூறு பண்ணுவாளா யாராவது? அதனால நூறெல்லாம் பண்ண மாட்டான் இவன் அப்படிங்கிற தைரியம் இந்த அத்தைக்கு அந்த சமயத்துல வந்துடுத்தான். சரி, கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், நம்ம பிள்ளையை நன்னா வளர்ப்போம், அவன் தப்பு பண்ணாத மாதிரி வளர்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம் இந்த அத்தை. நினைச்சுண்டு வளர்க்கறான் அந்த குழந்தைய. அவன் பெரிய மகாவீரனா மகாரதியா வளர்ந்தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா இவனுடைய மனசுல அந்த பழம் பகையானது அப்படியே இருக்குது. ரெண்டு ஜன்மங்களா பகை பாராட்டி இருக்கானே. ஹிரண்யகசிபுவா இருந்த பொழுது நாராயண நாமத்தையே சகிச்சுக்காத அளவுக்கு பகை, ராவணனா இருந்த பொழுது ராமனுடைய மகிமையை கேட்காத அளவுக்கு பகை, சீதை எடுத்து எடுத்து சொல்லி பார்த்தான், விபீஷணன் கத்தி பார்த்தான், கும்பகர்ணன் எடுத்துரைத்தான், யார் சொல்லும் அம்பலம் ஏறல் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அவனுக்கு பகை இருந்தது அந்த ஜென்மத்திலேயும். எம்பெருமான் கையால மாண்டு போயிருக்கான் ரெண்டு தரம், அந்த கோபம் வேற. அதனால எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனை பத்தி பெசவுகள் வெய்யறதே பொழப்பா வச்சுருந்தானாம் சிசுபாலன். இந்த சிசுபாலனை மாதிரியே சில பேர் உண்டு, ஜராசந்தன் போன்றவர்கள். ஜராசந்தனுக்கும் கண்ணனை பிடிக்காது, ஏன்னா கண்ணன் கம்சனை கொன்னுட்டான், கம்சன் ஜராசந்தனுக்கு மாப்பிள்ளை. அதனால ஜராசந்தன் நிறைய பணம் வச்சிருக்கான், அவனை சுத்தி நிறைய பேர் கிருஷ்ணனை பிடிக்காதவா இருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவரவர்கள் வந்து நிதி உதவி பண்ணி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ஆர்கனைசேஷனையே நடத்தினாளாம். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா கிருஷ்ண துவேஷ சங்கடனம், ஆன்டி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொசைட்டின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சங்கடனம் அமைச்சு எல்லாரும் வந்து கிருஷ்ணனை பத்தி வெய்யணும். அப்படி வெய்யறதுக்கு இந்த சிசுபாலன் முதல்ல வந்து சேருவானா. கிருஷ்ணனை வெய்யணுங்கிறதுக்காகவே எல்லாரும் வந்திருக்கா, வெசவுகளை கேட்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் வந்திருக்கா, அதுதான் அவளுடைய நோக்கமே. அதுக்காகவே நிதி எல்லாம் கொடுத்து வந்து சேர்ந்திருக்கா. ஆனா இந்த சிசுபாலன் பேச ஆரம்பிச்ச உடனே இங்க வந்திருக்க கூடிய கிருஷ்ண துவேஷிகளால கூட தாங்க முடியாத அளவுக்கு வெய்வானாம். எப்படி வெய்வான்? கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வெய்யும். அவன் வெசாத காத கொடுத்து கிருஷ்ண துவேஷிகளால கூட கேட்க முடியாதாம். அப்படியே சூட ஈயத்த காட்சி குத்துற மாதிரி இருக்குமாம் அவர்களுக்கு. இதை சொல்லும் பொழுது, இதனுடைய வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது ஈட்டுல நம்பிள்ளை ரொம்ப அழகா சாதிக்கிறார். பகவன் நிந்தைக்கு ஜீவனம் வைத்து கேட்கும் தண்ணியவர்களுக்கும் கூட பொறுக்க மாட்டாமே செவி புதைத்து இத்தனை அதிரச் சொன்னாய், இப்படி சொல்ல பொறாய்கான் என்று சொல்லும்படியான வசவுகளே வைகை அப்படிங்கிறார். எதுக்காக வந்திருக்காளோ, அந்த வெசவை கேட்க வந்திருக்காளோ, அவளால கூட வெசவை கேட்க முடியாத அளவுக்கு வெய்வானாம் இந்த சிசுபாலன். அப்படி எம்பெருமான வச்சுட்டே இருப்பான். அப்படி வெய்யறவன் வெறும வெய்ய மாட்டானான், கண்ணனை தன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திண்டு வெய்வானான். மகரிஷி சொல்றார், எம்பெருமானுடைய திருமேனியை அவன் சதா தியானத்துல வச்சுண்டே வெய்வான்ப்பா. எப்படி தியானிப்பான் தெரியுமா எம்பெருமான? தச்ச ரூபமுத்புல்ல பத்மதளாமலாட்சம் அதி உஜ்வல பீத வஸ்திரதாரியம் அமல கிரீட கேயூரஹார கடகதிசோபி கடகாதிசோபித உதார சதுர்பாஹு சங்க சக்கர கதாதரமதி பிரரூட வைரானுபாவாத் அடன போஜன ஸ்நான ஆசன சயனாதீஸ்வ அசேஷ அவஸ்தாந்தரேஷு நான்யத்ரோபயாவசிய சேதசா. எம்பெருமானை, அன்றலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்கள் உடையவனாகவும் அரை சிவந்த பீதக வாடை உடையவனாகவும் சர்வேஸ்வரத்துவ சூக்ஷ்மமான கிரீட்டம் உடையவனாகவும் தோள்வளையும் ஹாரமும் வத்சாபரணமும் அலம்புரிந்த நெடுந்தடைக்கையோர் நான்கு தோள்களும் கொண்ட அதில பஞ்சாயுதங்களும் கொண்டவனாகவும் அப்பேற்பட்ட பொலிவு உடையவனாகவும் எப்பொழுதும் சிந்தனை செய்வான். எப்பொழுதுன்னு கேட்டா அவன் ஸ்நானம் செய்யும் பொழுது, ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, சயனம் பண்ணும் பொழுது, போஜனம் செய்யும் பொழுது, எப்ப
எப்பொழுதும் இதே கிருஷ்ணனுடைய திருமேனி அழகை சிந்தனை செய்து கொண்டே ஆனால் வசி கொண்டிருப்பானாம் இந்த சிசுபாலன். இப்பேற்பட்டவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, இந்த ஜென்மத்துல யுதிஷ்டிரன் செய்த ராஜசூய யஜ்ஞத்தின் பொழுது கண்ணன் கையால மரணம் கிடைச்சி அவனுக்குள்ள சாயுஜ்யம் கிடைச்சுடுது, மோட்சம் அடைஞ்சுட்டான் சிசுபாலன். இங்க மைத்ரேயர் அழகா ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி மூணு ஜென்மங்களா இவன் பகை பாராட்டின் இருக்கான்னு தெரியறது இந்த சிசுபாலன். அந்த மூணு ஜென்மத்திலேயும் எம்பெருமான் கையாலதான் இவனுக்கு மரணம். அப்படி இருக்கும் பொழுது, ஹிரண்யகசிப்புவா இருக்கும் பொழுதோ ராவணனா இருக்கும் பொழுதோ ஏன் இவன் மோட்சம் பெறவில்லை, ஏன் சாயுஜ்யம் அடையவில்லை, ஏன் இந்த சிசுபால பிறவியில தான் இந்த மோட்சம் அப்படின்னு கேட்டாராம். பராசர மகர்ஷி அழகா சொல்றார், பதில் நான் சொன்ன கதையிலேயே இருக்கேப்பா. முதல் ரெண்டு ஜென்மங்கள்ல அவன் எம்பெருமான பார்த்து எம்பெருமானாக நினைக்கவும் இல்லை, தியானிக்கவும் இல்லை. ஹிரண்யகசிபுவா அவன் இருந்த பொழுது எம்பெருமான் ரிசிம்மனாக வந்தான், அது க்ஷணகால பர்யந்தம்தான் அவன் பார்த்தான் எம்பெருமான. அப்போ ஏதோ ரொம்ப மகிமை உடைய ஒரு பிராணின்னு நினைச்சான் அவனை. அதனால அவனுக்கு பெரிய பயன் ஒண்ணும் கிடைக்கல. ஆனாலும் எம்பெருமான் கையால மாண்டத்தினால அடுத்த ஜென்மத்துல பெரிய சக்கரவர்த்தியா உலகத்தை ஆளக்கூடியவனாக ராவணனாக வந்தான். அந்த ராவணனா இருக்கும் பொழுது இவன் எம்பெருமான் தான் அப்படின்னு ராவணனை நினைச்சானோன்னு கேட்டா வால்மீகி சொல்றார், ஒரு சமயம் யுத்தத்தின் பொழுது அவனுக்கு தோணித்து, தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னு சொன்னான் அவன். ஆனா நாராயணன்னு நினைக்கிறேன் அப்படின்றவனுக்கு கடைசி காலத்துல நாராயணன் தான் தோணாமல் போயிடுத்தேப்பா. ஒரு மனிதன் வந்து என்னை மாழ்விக்கிறான் அப்படின்னு நினைச்சுண்டுதான் உயிரை விட்டானாம் அவன் யுத்தத்தின் பொழுது. அந்த கரணே மானுஷ புத்திரேவ கேவலமஸ்யா பூத் என்கிறார் பராசர மகர்ஷி. அந்த சமயத்துல கடைசி காலத்துல இவன் மனுஷ்யந்தான் அப்படின்னு நினைச்சுண்டான் ராவணனும். ஆனால் சிசுபாலனாக அவன் வந்த பொழுது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அவன் தியானம் பண்ணிட்டே இருந்தானே, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு ஒண்ணும் எம்பெருமான் நாராயணனே அப்படிங்கறத அவனுக்கு மனசுல எண்ணத்தை கொடுத்துட்டே இருந்தது. இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய தியானத்தின் பெருமையும் அவன் வெய்யும் பொழுது எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னத்தின் பெருமையினாலும் எம்பெருமான் இவனை இந்த ஜென்மத்திலே மாழ்விக்கும் பொழுது சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார். அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய தேஜஸ்ல கண்ணன் நாராயணனாக சேவை சாதித்தானாம் சிசுபாலனுக்கு. அப்படி எம்பெருமானை சேவித்த இவன் அவனையே போய் அடைந்தான், திருவடி தாட்பால் அடைந்தான் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி. அழகா ஆழ்வார் இதை தமிழ்படுத்தி பாசுரமாக பாடுகிறார், கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ, கேட்பார் செவிசுடு கீழ்மை வெசவுகளே வையும், சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே என்று சொல்லி. இப்படியாக பகைவராக இருந்தாலும் கூட அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனை தியானித்தால் நல்லகதி அடைவார்கள் என்று தெரிகிறதே மைத்ரேயா. இப்படி பகை பாராட்டி அவனை அடைய வேண்டுமோ, அவனை உண்மையிலேயே அன்போடு தியானித்தால் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லி மெனக்கேட்டு கண்ணனுடைய இந்த அத்தானின் கதையை விஸ்தாரமாக சொன்னார் மகரிஷி. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய மகிமையையும் திருநாமத்தினுடைய மகிமையும் நமக்கு சொல்ல, மேலே யது வம்சத்தின் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.